வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். நம்மள பல பேருக்கு ஓப்போவோட சப் பிராண்டான ரியல்மி பத்தி தெரியும், ஷவுமியோட சப் பிராண்டான ரெட்மி அண்ட் போக்கோ ஸ்மார்ட் போன்ஸை பத்தி தெரியும், பட் விவோவோட சப் பிராண்டான iqoo ஸ்மார்ட் போன்ஸை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த iqoo கம்பெனி மொபைல்ஸ் ஆன iqoo 3, iqoo Z1X, iqoo U1 அண்ட் அது போக iqoo 5 அண்ட் 5 Pro, இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே சைனாவில் லான்ச் பண்ணிட்டு இது வரைக்குமே இவங்க இந்தியாவுக்கு கொண்டு வராது கூட ஒரு காரணமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் இதுல iqoo 3 ஸ்மார்ட் போன் மட்டும் போன பிப்ரவரி 2020 இந்தியாவுக்கு இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர், சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே அண்ட் 4500 mAh பேட்டரி வித் 55 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட 35,000 rupees அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்க்கு ரொம்பவே அட்டகாசமா இந்த மொபைல கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த மொபைல் பார்த்தோம்னா இப்ப 30,000 rupees அப்படிங்கிற பிரைஸுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இப்போ ரீசெண்டா இந்த iqoo கீழ iqoo 7 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன சைனாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தாறுமாறான ஸ்பெசிபிகேஷன்ஸோட இந்த மொபைல ஜனவரி மந்த்ல இவங்க சேலுக்கு கொண்டு வர போறாங்க. சோ இந்த iqoo 7 ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மொபைலோட டிசைன் பார்த்தோம்னா பேக் சைடில் இப்போ ரீசெண்டாக விவோ ஸ்மார்ட் போன்ஸில் இருக்கிற மாதிரியே கேமரா மாடியூல் தந்திருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் சைடில் சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கு. இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.62 inch கொண்ட ஃபுல் HD+ அமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 2400x1080 pixels இதோட ரிசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் 91.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அமோலெட் டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் கூட இங்க நம்ம சொல்லலாம். சோ இங்க அமோலெட் டிஸ்ப்ளே இருக்கிறதுனால இவங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதுல யூஸ் பண்றாங்க. அண்ட் அதோட டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இங்க இருக்கறதா இவங்க சொல்லிருக்காங்க. சோ நான் ஹெட்போன் யூஸ் பண்ணி கேம்ஸ் ப்ளே பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சாய்ஸ்னே கூட சொல்லலாம். இங்க OS அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ஒரிஜின் OSல இந்த மொபைல் பவர் ஆகுது. சோ இங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். இங்க ப்ராசஸர்னு பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப்டிராகனோட 888 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஃபிளாக்ஷிப் லெவல் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்செட் இதுன்னு கூட நம்ம சொல்லலாம். 5 nanometer டெக்னாலஜில பில்ட் பண்ண ஒரு சிப்செட், Adreno 660 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இங்க இருக்கு. சோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அண்ட் கிராபிக்ஸ்லயும் எந்த ஒரு லேகுமே இங்க இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்ததா இங்க கேமராஸ்னு பார்த்தோம்னா 48 megapixel மெயின் கேமரா, இது F1.79 அபெக்சரோட வருது. OIS+EIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலேஷன் டெக்னாலஜி இங்க யூஸ் பண்ணிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி கேமரா 13 megapixel அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், F2.2 அபெக்சர்ல 120 degree வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ எடுக்கக்கூடியது. மூணாவதா ஒரு 13 megapixel போர்ட்ரேட் சென்சார், F2.46 அபெக்சரோட இது வருது. மொபைலோட ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தோம்னா அந்த சென்டர் பஞ்ச் ஹோல்ல 16 megapixel செல்ஃபி கேமரா ஒண்ணு இருக்கு F2.0 அபெக்சர்ல. இங்க மொபைலோட பேட்டரி கெபாசிட்டின்னு பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி வித் 120W அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. சோ 50% சார்ஜிங் டைம் வெறும் 5 minutes தான் இவங்க சொல்றாங்க. இதுவே 0-100% வெறும் 30 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ்னு பார்த்தோம்னா 8GB LPDDR5 RAM அண்ட் 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட 3798 yuan லான்ச் பண்ணிருக்காங்க. இதை இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 43,100 rupees வரும். அது போக 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொண்ட டாப் எண்ட் வேரியண்ட 4198 yuan லான்ச் பண்ணிருக்காங்க. இது 47,600 rupees அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருது. சோ iqoo 3 ஸ்மார்ட் போனுக்கு அப்புறம் எந்த ஒரு மொபைலும் iqoo பிராண்டு கீழே இந்தியாவுக்கு வரலன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த iqoo 7 ஸ்மார்ட் போனையாவது இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கூட சொல்லலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த iqoo 7 ஸ்மார்ட் போனை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பாரிசன் வீடியோ இல்ல டெக் சம்பந்தமான குவஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ், நன்றி, வணக்கம்.